என்னுடைய நாட்டிலே வடநாட்டு பழக்கத்தை கொண்டு வந்து திணிப்பது என்பது என்ன நியாயம்? பெண்களை மதித்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். வடக்கே கணவன் இறந்தால் அவனுடைய சிதையிலே பெண்களையும் போட்டு எரித்த சமுதாயம். இந்த மதமாற்றங்கள் மேல் சாதியினரின் அவமானத்தால் நடைபெற்றது தான் இந்தியா. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கா? எனக்கு பாஜக வளர்ந்ததாக தெரியும். முதலமைச்சர் அப்பொழுதே நினைத்திருந்தால் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கி இருக்கலாம். வாரிசு அரசியல் என்பது உலகத்திலேயே எந்த நாட்டிலும் அதை தடை செய்ய முடியாது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன் MK ஸ்டாலின் இப்பொழுது மக்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு இயங்குகிற ஒரு முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர் என்று சொன்னார். எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி விதிக்க வேண்டும் என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்ய முடியும். லஞ்சம் ஊழல் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த துறையிலே லஞ்சம் ஊழல் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்? யார் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று சொல்ல வேண்டும்? ஒன்றும் கிடையாது. கொத்தாம் புதுவில் சொல்லுகிற கூட்டம் இலங்கையை விட மோசமான நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டு வருகிறது. பொருளாதார ரீதியாக பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படும். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக சமீப காலமாக நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாலுமே கூட, வர டிசம்பர் இல்லை ஜனவரியில் வந்து அமைச்சரவை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? மாற்றங்கள் பொதுவாக இருக்கும். இதில் துறை மாற்றங்கள் அல்லது அமைச்சரவை மாற்றங்கள் பொதுவாக எந்த அரசாங்கத்திலையும் முழுமையாக 5 ஆண்டுகளும் ஒரு அணியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. மாற்றங்கள் இருக்கும். இப்பொழுது முதலமைச்சர் என்ன, அவருடைய மற்ற அமைச்சர்களின் பணிகளில் அவருக்கு உள்ள திருப்தி, அதுக்கேற்ப அவர் முடிவெடுப்பார். எது வெளியே அவருடைய சொந்த முடிவுங்க என்பதனால வெளியே மற்றவையெல்லாம் பரவலான செய்திகளாக வருமே தவிர இந்த மாற்றம் எப்பொழுது நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. சில அமைச்சர்கள் மேலும் முதலமைச்சருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதுதான் சொன்னேன், அவங்க நிர்வாகத்தில் அவங்க செய்கிற தவறுகள் அவர் பார்வைக்கு போகும்பொழுது அவர் வந்து அவங்கள கண்டிச்சிருக்கிறாரு, திருத்தியிருக்காரு. ஏன்னா பெரும்பாலான அமைச்சர்கள் அனுபவம் மிக்கவர்கள், ஒரு சிலர் புதிதாக வந்தவர்கள். புதிதாக அமைச்சரவை பொறுப்பேற்று பணியாற்றுகிற சில அமைச்சர்களில் செயல்பாடுகளில் இதுவரைக்கும் பெரிய குற்றம் வந்ததாக தெரியவில்லை, குற்றச்சாட்டு வந்ததாக தெரியவில்லை. இருந்தாலும் அவர் என்ன முடிவு, இது இந்த முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவு என்ற காரணத்தினாலே இது குறித்து அவர் வேறு யாரிடமும் விவாதிப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த அமைச்சரவையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இடம்பெறத்துக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? அது முதலமைச்சர் அப்பொழுதே நினைத்திருந்தால் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கி இருக்கலாம். அவர் இன்னும் வளர வேண்டும் என்று கருதுகிறார் என்று உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய செயல்பாடுகளை செம்மைப்படுத்தி வருகிறார். அதற்கு பொருத்தமானவர் என்று அனைவரும் கருதுகிறார்கள். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகவே அவர் அமைச்சராக வேண்டும் என்கிற ஆசையையும் அவர்கள் தலைவரிடம் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதையும் முடிவெடுக்க வேண்டியவர் முதலமைச்சர் அவர்கள். இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றியும் அதற்கு இது எதிரான விமர்சனங்கள் பற்றியும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். வாரிசு அரசியல் என்பது நீங்கள் வந்து அது எந்த நாடு உலகத்திலேயே எந்த நாட்டிலும் அதை தடை செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், நான் வளர்ந்த சூழ்நிலை, நான் பிறந்த சூழ்நிலை, என்னுடைய தந்தையார் அரசியலில் இருந்தார் என்பதற்காக எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு வருகிறது. என் தந்தையார் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்து வந்தாரோ அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இது எல்லா குடும்பங்களிலும், இந்தியாவில் பொதுவாக அனைத்து பகுதிகளிலும், அனைத்து கட்சிகளிலும் அது தந்தையாரோடு பயணிக்கும் பொழுது கொள்கை குறித்த புரிதல் ஏற்படுகிறது. அந்த தோழர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே அரசியலுக்கு அரசியல் ஒரு நல்ல வாய்ப்பாக எல்லோரும் கருதுவார்கள். இதில் வாரிசு அரசியல் என்று யாரும் யாரையும் நியமிக்கவதில்லை. சட்டப்படியான நியமனம் இல்லை. வாரிசு என்ற ஒரு கருத்து இருக்கு, அதாவது முதல்வரோட மகன் அப்படிங்கிறதுக்காகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு பார்வை, அது ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மைதான். இப்போ அதுதான் விமர்சிப்பாங்க. ஆனால் அவர் அதுக்கு தகுந்தவராக இல்லையா என்று பார்க்கும்பொழுது, அவருக்கு தகுதியானவராக அவருடைய செயல்பாடுகள் நமக்கு காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன் MK ஸ்டாலின் இப்பொழுது மக்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் நேருவினுடைய மகள் இந்திரா காந்தியை ஏற்றுக்கொண்டார்கள், ராஜீவ் காந்தியை ஏற்றுக்கொண்டார்கள், இப்பொழுது காங்கிரஸிலே ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பல கட்சிகளிலும்
அந்தந்த தலைவர்களுடைய செயல்பாடு அவர்களோடு இணைந்து அவர்களுடைய அந்த சூழ்நிலையிலே வளர்ந்த காரணத்தினால் அந்த பண்புகளையெல்லாம் பெற்று அதன் வழியே நடக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பிள்ளைகள் செய்யும் பொழுது அவர்கள் அடுத்த தலைமைக்கு தயாராகிவிட்டார்கள். அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக இயங்குவோம் என்ற நம்பிக்கை தொண்டர்களுக்கு வரும் பொழுது இயல்பாகவே அதை ஏற்றுக்கொள்வார். கூட்டுறவுத்துறையுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார். அதுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியும் பதில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அமைச்சர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சன போக்கு இதை எப்படி பார்க்குறீங்க? இதை இது கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. நிச்சயமா ஒரு துறையில் சரிவு என்றால் அது இன்னொரு துறை அமைச்சரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தனியாக ஒரு அமைச்சர் மட்டுமே அது பொறுப்பேற்கக்கூடாது. எனவே கூட்டுறவுத்துறையில் இன்றைக்கு ஒரு அதில் ஒரு திருத்த சட்டத்தை சட்டமன்றம் ஏற்று அந்த சட்டம் நிறைவேற்றி அந்த சட்டம் இன்றைக்கு ஆளுநரிடம் இருக்கிறது ஒப்பமாகாமல் இருக்கிறது என்ற நிலையிலே கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரி செய்து வருகிறார். எனவே எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம், இப்பொழுது இருக்கிற கூட்டுறவுத்துறை நிர்வாகிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி இதை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த அமைச்சர் அதற்கான திட்டங்களை வகுத்து அதற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி செயல்படும் பொழுது இன்னொரு அமைச்சர் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த மசோதாவும் சட்டமன்றத்தில் முன் வைக்கப்படுகிற எந்த மசோதாவும் அமைச்சரவையின் ஒப்புதலோடு தான் வைக்கப்படும். எனவே ஒவ்வொரு துறையிலும் என்ன நடக்கிறது, இந்த மசோதா எந்த நிலையில் இருக்கிறது, எதற்காக இந்த மசோதா என்பதெல்லாம் விளக்கப்பட்டு அமைச்சரவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைச்சரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மசோதாக்கள் தான் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்படும் என்ற காரணத்தினாலே அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதுதான். மின் இணைப்போடு ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆனால் அதுக்கான காரணத்தை வந்து அரசு இன்னும் சொல்லலை. அதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கார். இல்லை இது இப்போ மின் உற்பத்தி மின்சார மின்துறை என்பதே இன்றைக்கு வந்து மாநில அரசின் கைய முழு அதிகாரத்திலிருந்து மத்திய அரசும் ஒன்றிய அரசும் அதை எடுத்துக்கொண்ட நிலையிலே சில பிரச்சனைகளில் ஒன்றிய அரசு சில முடிவுகளை எடுத்து அதை அறிவிக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்மை மீறி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் என்ற காரணத்தினாலே அது ஏன் இதை சொல்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் அதை விமர்சிப்பது தான் முறையாக இருக்கும் என்று கருதுகிறேன். தேர்தல் வாக்குறுதிகளில் சிலவற்றை வந்து திமுக இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு முறை மின் அளவீடு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி, இல்லத்தரசிகளுக்கு வந்து மாதந்தோறும் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி, இந்த மாதிரியான சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து சில வரி விதிப்பும் திமுக அரசு செஞ்சுருக்கு. குறிப்பாக வந்து வீட்டு வரி உயர்த்தி இருக்கிறது, அதுக்கப்புறம் மின்கட்டண வரி உயர்த்தி இருக்கிறது, பால் விலை உயர்வு, இந்த மாதிரியான இது வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையிலே இன்றைக்கு வந்து வரி விதிப்பு என்பது பெரும்பாலான பொருட்களுக்கான விற்பனை வரி மாநில அரசின் அதிகாரத்திலிருந்து ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு ஜிஎஸ்டி சட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஒரு நிதிநிலை அறிக்கையை மாநில அரசு வழங்குகிறது என்றால் முன்னெல்லாம் நிதிநிலை ஜிஎஸ்டி காலத்திற்கு முன்பு வரவு எவ்வளவு செலவு என்பது எவ்வளவு அதை எப்படி செலவிடுவது என்பது தான் நிதிநிலை அறிக்கை. எவ்வளவு வரவு என்பதை மாநில அரசே கணக்கிடும். ஆனால் இப்பொழுது வரவு எவ்வளவு என்பது தெரியாமலேயே செலவினங்களை நாம் திட்டமிட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நிதிநிலை அறிக்கை என்பதே இப்பொழுது ஒரு மிக கடினமான ஒரு மாநில அரசுகள் நிறைவேற்றுவதற்கு கடினமான ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிற சூழ்நிலையிலே பல திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான். அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஆங்காங்கே ஒரு இடத்திலே பெற்றுக்கொள்வது, எந்த திட்டத்தில் ஜிஎஸ்டி இல்லாமல் மாநில அரசே வரி விதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறதோ அந்த பொருள்களின் மீதான வரியை உயர்த்துவது என்பது வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையாக போய்விடும். ஒன்றிய அரசு மாநிலத்திலிருந்து வசூல் செய்கிற வரியை முழுமையாக அந்த மாநிலத்திற்கே வழங்குகிறதா என்றால் இல்லை. உத்தரப்பிரதேசத்தின் பங்களிப்பு குறைவாக இருக்கும் பொழுது அதிகமாக நிதி அங்கே போகிறது. திமுக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னும், சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டும் அதிமுக தரப்பில் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க.
அதிமுகவோட அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? எந்த ஆதாரமும் இல்லாமல் லஞ்சம் ஊழல் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கள் துறையில் லஞ்சம் ஊழல் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்? யார் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று சொல்ல வேண்டும்? ஒன்றும் கிடையாது. பொத்தாம் பொதுவில் சொல்லுகிற குற்றச்சாட்டு. அதே போல் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், இங்கே குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள், நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள், அந்த எண்ணிக்கை தெரிகிறது. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதே இல்லை. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமானாலும் அதனுடைய எண்ணிக்கை தெரியாத அளவிலே குற்றங்கள் நடைபெறும். ஆனால் வந்து பொதுவாகவே ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்காது. அதிமுக தரப்பிலிருந்தும் அந்த விமர்சனம் வைக்கப்படுது, பாஜக தரப்பிலிருந்தும் ஒரு அந்த விமர்சனம் வைக்கப்படுது. காவல்துறையை வந்து சுதந்திரமாக செயல்பட விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அது தவறான குற்றச்சாட்டு. காவல்துறையை யாரும் தலையிடுவதில்லை. அது நேரடியாக முதலமைச்சர் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு துறை. அவர்கள் செயல்படுகிறார்கள், சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஒரு சில அதிகாரிகள் ஒருவேளை ஏற்கனவே அவர்கள் முந்தைய ஆட்சி காலத்திலே அவர்களால் பலன் பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் ஒருவேளை சில தவறுகளில் ஈடுபடக்கூடும். அவர்களையும் உரிய அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை நாம் பத்திரிகைகளில் பார்க்கிறோம். இன்றைக்கு வருகிற செய்திகள் எல்லாம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அது குறித்த அறிவிக்கை காவல்துறையிடமிருந்து வெளியே வந்ததினால தான் இந்த செய்திகளெல்லாம் வருகின்றன. அப்பொழுது குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, காவல்துறை இயங்கவும் இல்லை, அந்த செய்திகளே நமக்கு தெரியாது. அதனால் ஊடகத்தின் வாயிலாகத்தான் குற்றம் பெருகிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஊடகத்தின் வாயிலாக அன்றைக்கு நடந்த குற்றங்கள் முறையாக காவல்துறையினரால் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படாத காரணத்தினால் அப்பொழுதெல்லாம் குற்றமே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இப்பொழுது குறைந்திருக்கிறது என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார் இந்த 18 மாதங்களில்? அவர் உழைக்கிறார், மக்களை அணுகுகிறார், மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார். அதற்கான தீர்வு காண வேண்டும், அந்த குறைகள் களையப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் செயல்படுகிறார். இதுவரை முதலமைச்சர் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த பயணத்திலும் பொதுமக்களை சந்தித்தால் அவர்களை தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அவர்களை பார்த்து அவர்களிடம் மனு வாங்கி அந்த மனுவுக்கான தீர்வை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அதிமுக முதலமைச்சரை வந்து பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. அது எப்படி பொம்மை? இவ்வளவு இயங்குகிற ஒரு முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை எங்கிருந்தோ கடன் வாங்கி அதையெல்லாம் பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் என்ன தோணுகிறது. மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குது சார்? பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்றிய அரசு வேறு ஒரு திட்டத்திலே செயல்படுகிறது. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒன்றிய அரசு மாநில அரசுகளே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே ஒற்றை நிர்வாகமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஒரு பெரிய இவ்வளவு பெரிய இந்தியா போன்ற மிக மக்கள் தொகை அதிகம் உள்ள நாட்டில் இது இன்றைக்கு இலங்கைக்கு ஏற்பட்ட அதே போன்றது ஒரு சீரழிவை இந்தியாவுக்கும் ஏற்படுத்திவிடும் என்பதை உணராமல், அவர்கள் பொருளாதார வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல், மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல், வறுமை ஒழிப்பை பற்றி கவலைப்படாமல், ஒரு மத நாடாக இதை மாற்றுகிற முயற்சியிலே, இதற்கு தடையாக மாநிலங்கள் என்ற பெயரிலே அமைந்த இந்த நிர்வாக தொகுப்புகள் தான் எதிராக இருக்கின்றன என்ற காரணத்தினால், அந்த மாநிலங்கள் என்கிற அந்த நிலையே மாற்றி ஒற்றை இந்தியாவாக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மிக மிக மோசமான விளைவை இந்த நாட்டில் ஏற்படுத்தப் போகிறது. இலங்கையை விட மோசமான நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டு வருகிறது. ஆளுநர் ரவி அவரை மாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு குடியரசுத் தலைவர்கிட்ட திமுக மனு கொடுத்துருக்கு. அந்த மனுவோட நிலை என்ன? அதில் ஏதாவது புது தகவல்கள் கிடைச்சிருக்கா? ஒன்றும் கிடைக்கல. இது வரைக்கும் பதில் அது பெற்றுக்கொண்டோம் என்கிற பதில் கூட வரவில்லை. ஆளுநர்கள் சொந்தமாக செயல்படுவதில்லை, அவர்கள் ஒன்றிய அரசின் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள் என்பது தான் இப்போ நமக்கு தோன்றுகிற ஒன்று. ஏனென்றால் ஒரு அவசர சட்டம், இந்த ரம்மி விளையாட்டுக்கான ஒரு அவசர சட்டம், அந்த அவசர சட்டத்தை அனுமதித்தவர், அதற்கு கையொப்பமிட்டு அதை நடைமுறைப்படுத்தியவர் ஆளுநர். ஆனால் அவசர சட்டம் என்பது சட்டமன்றம் நடைபெறாத நாட்களில் தேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு சட்டத்தை ஆளுநர் மூலமாக நிறைவேற்றுவது, பிறகு அதே சட்டத்தை சட்டமன்றத்தில் வைத்து நிறைவேற்றி அதை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்புவது. அவசர சட்டத்தில் கையெழுத்திட்ட ஆளுநர்
இந்த சட்டமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு அதில் கையெழுத்திடாமல் இருக்கிறார் என்றால் இவருடைய சட்டத்தையே இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த அளவுக்கு ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அதிலிருந்தே உங்களுக்கு தெரியும். ஆளுநர் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காரணமும் இல்லை. இந்த அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி வேறு காரணங்கள். ஆளுநருடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான 15 மசோதாக்கள் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு, ஆளுநர்கிட்ட அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அதனால தான் சில அதுதான் சொல்கிறேன். ஆளுநருக்கு அதிகாரங்கள் என்பது ஆளுநர்கள் முறையாக நடந்து கொள்வார்கள் என்ற எண்ணத்திலே உருவானவை. ஆனால் அவை தவறாக பயன்படுத்தும் பொழுது ஆளுநர் அந்த அதிகாரம், உதாரணத்துக்கு பொதுவான பிரச்சனை கல்வி நிலையங்களில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிப்பது. அந்த துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. ஆனால் ஆளுநரே யாரையாவது ஒருவர் நீதான் துணைவேந்தர் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கென்று ஒரு தேர்வுக் குழுவை தேர்ந்தெடுத்து அந்த தேர்வுக் குழு படி விண்ணப்பங்களை பெற்று அதிலிருந்து பரிந்துரை செய்து அந்த பெயர்களில் ஒருவரை தான் அவர் நியமிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய கல்விக் கொள்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மதசார்பான கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடிய சிலரை நியமிக்கிறார்கள் என்கும்போது மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஆளுநரால் பறிக்கப்படுகிறது என்பது ஜனநாயகமான போக்கா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு. ஆளுநர் பல நேரங்களில் வந்து இந்த நாட்டோட கலாச்சாரத்தை பற்றியும் அதோடய தொன்மையை பற்றியும் பெருமையாக பேசுகிறார். அதுலேயே திமுக கோபப்படணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கப்படுது. கட்டாயமாக எது தொன்மை, எது இந்த நாடு? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்ன நாடு இந்த நாடு இல்லையா? என்னுடைய நாட்டிலே வடநாட்டு பழக்கத்தை கொண்டு வந்து திணிப்பது என்பது என்ன நியாயம்? இந்தியா என்பது ஒரு நாடாக 1947 வரை இல்லை, பல நாடுகள். வடக்கே நீங்கள் அந்த அங்கே இருந்த முகாலய பேரரசு காலத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் வடக்கே மராட்டியர்கள் இருந்தார்கள், குப்தர்கள் இருந்தார்கள், மகதர்கள் இருந்தார்கள், மௌரியர்கள் இருந்தார்கள். இடையிடையே அவர்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், ஒரே நாடாது. தெற்கே சேரர்கள் இருந்தார்கள், சோழர்கள் இருந்தார்கள், பாண்டியர்கள் இருந்தார்கள், பல்லவர்கள் இருந்தார்கள். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள போர் உலகம் அறிந்த வரலாற்று பதிவு. ஒரு நாடாக இது. அரசியல் தான் வேற வேறையா இருந்தது, கலாச்சாரம் இல்லை. கலாச்சாரம் தான் முக்கியமாக சொல்கிறேன். வடக்கே ஒருவர் மன்னராக வர வேண்டுமென்றால் மராட்டிய பேரரசிலோ, மகத பேரரசிலோ, குப்த பேரரசிலோ, மௌரிய பேரரசிலோ ஒருவர் மன்னராக வர வேண்டுமென்றால் அவர் சத்திரியராக, வர்ணாசிரம தர்மப்படி, மனு தர்மப்படி, அந்த பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்ற அடிப்படையின்படி அவர் ஒருத்தர் சத்திரியராக இருந்தால்தான் மன்னராக வர முடியும். ஆனால் அந்த காலத்திலேயே குப்த பேரரசெல்லாம் அமைஞ்சிருக்கேன், எல்லாம் சத்திரியர்கள். சத்திரியர் கிடையாது சார். அது அதனால தான் போட்டி, அந்த போராட்டமே அதனால தான். இங்கே சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசுகளில் வீரனாக இருப்பவன் யார் வேண்டுமானாலும் மன்னராக வரலாம், சத்திரியராக இருக்க வேண்டும். அந்த விதி இங்கே பொருந்தாது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னது என்னுடைய மொழியிலே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எனக்கு சொன்னது. இன்னொரு மொழியிலே சொல்லப்பட்டவற்றை என் மீது திணிக்கும் பொழுது பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ஒன்று என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? அந்த பண்பாடு வேறு, அந்த கலாச்சாரம் வேறு, அந்த பழக்க வழக்கங்கள் வேறு. அங்கே ஒரு உங்களுக்கு நீங்கள் நன்றாக தெரியும், ஒரு கணவன் இறந்து போனால் மனைவியே அதே சிதையிலே போட்டு கொளுத்திய காலம் இருந்தது அல்லவா? அது இங்கே கிடையாதே, இங்கே அந்த வழக்கமே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த பண்பாடும் எங்கள் பண்பாடும் ஒன்று என்று சொல்வீர்கள்? இங்கே பெண்களை மதித்த சமுதாயம். வடமொழியில் பல இலக்கியங்கள் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெண் புலவர் பாடிய இலக்கியம் ஒன்றை உங்களால் காட்ட முடியுமா? தமிழிலே 50 பேர் பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியங்களிலே 10 பாட்டிலே 8 தொகையிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஔவையார் இருந்திருக்கிறார். அந்த ஔவையார் 2 மன்னர்களுக்கும் தூதுவராக சென்றிருக்கிறார். காரணம், பெண்களை மதித்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். வடக்கே கணவன் இறந்தால் அவனுடைய சிதையிலேயே பெண்களையும் போட்டு எரித்த சமுதாயம். இது வேறுபாடு. மனு தர்மத்திலேயே பெண்களுக்கு ஒரு இடம் கிடையாது. அது எப்படி தமிழ் பண்பாடும் அந்த வடக்கு வட இந்திய பண்பாடும் ஒன்று என்று எப்படி சொல்வது? தமிழ்நாட்டில் 25 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார். அந்த இலக்கை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அவங்க 39 இடங்களில் கூட இலக்கு வைக்கலாம். சீமான் இப்பொழுது சொல்கிறார் அல்லவா,
நாங்கள் தனியாகத்தான் நிற்போம், எந்த கூட்டணியிலும் இருக்க மாட்டோம், அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் தான் இருப்போம் என்று. அது அவருடைய விருப்பம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கா? எனக்கு பாஜக வளர்ந்ததாக தெரியவில்லை. பாஜக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறதே தவிர மக்கள் மத்தியிலே பெரிய ஆங்காங்கே ஒரு சில பேர் சேர்ந்திருக்கலாமே தவிர மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை பாஜக ஏற்படுத்தவில்லை. பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் ஒரு ஒப்பீடு வந்து சமூக வலைதளங்களை தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒப்பீடை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? உதயநிதியின் பேச்சு அதில் தவறு இருக்கிறது என்று யாரும் இதுவரை சொல்லவில்லை. அவர் அடுத்த தலைவராக வரும்பொழுது அவர் இவர் அடுத்த தலைவர் என்று இவரே இந்த இதனை சொல்லிக் கொள்கிற நிலையிலே அவரோடு ஒப்பிடுகிறார்கள். அண்ணாமலையின் பேச்சிலே ஒரு அவசரமும் அறியாமையும் தென்படுகிறது. அதை தாண்டி அவர் அறிவார்ந்த ஒன்றை பேசவில்லை. அஞ்சுகிறார்கள். இங்கே வந்து மனு தர்மத்தை எல்லாம் இப்போல்லாம் போயிடுச்சு, காலம் மாறி போயிடுச்சு, இப்போ எங்கே மனு தர்மம்ங்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் சில விஷயங்கள் அவங்க ஆளுநரே பேசுகிறார். அவங்க தங்களுடைய கொள்கையை தீவிரமாக இங்கே சொன்னால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்து அதற்கான பல தவறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து ஐபிஎஸ் படித்தவர்கள்லாம் மென்டல்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் அண்ணாமலை ரெண்டு பேரையுமே குறிப்பிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது பெரிய சர்ச்சையாக உருவாகியிருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சில நேரத்திலே அவர்கள் பேச்சு என்பதில் ஒரு நாகரிகமற்ற வகையில் தவறான தகவல்களை பெரிய புத்திசாலித்தனமான சிந்தனை போல சொல்வது என்பதெல்லாம் சற்று சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தி விடும். அந்த கோபத்தின் விளைவாகத்தான் நான் அந்த பேச்சை பார்க்கிறேன். ஒன்றுமில்லை. திருக்குறளுக்கு ஜியு போப் எழுதிய மொழிபெயர்ப்பு தவறானது என்று ஆளுநர் சொல்கிறார். யார் சொல்ல வேண்டும் அதை? தமிழிலே ஆற்றல் பெற்றவர்கள், திருக்குறளை முழுமையாக படித்தவர்கள், திருக்குறள் என்ன சொல்கிறது என்பதை அந்த மொழியிலே புரிந்தவர்கள் தான் அதன் மொழிபெயர்ப்பு தவறு என்று சொல்ல முடியும். எமிலி ஜோலா எழுதிய ஒரு கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டு நான் ஆங்கில மொழிபெயர்ப்பு தவறு என்று நான் சொன்னேன் என்றால் உனக்கு பிரெஞ்சு தெரியுமா என்று தான் முதலில் கேட்பார்கள். எனவே தமிழ் தெரியாத ஒருவர் தனக்கு சாதகமாக அந்த மொழிபெயர்ப்பு இல்லை என்பதற்காக அந்த மொழிபெயர்ப்பு தவறானது என்று பேசுகிறார் ஆளுநர். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது போன்ற பேச்சுக்கள் அவர்களை அறிவாளிகளாக காட்டவில்லை என்பதை அவர் அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். நாட்டில் வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த பாஜக தயாராகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதோடைய தலைவர் ஜேபி நட்டா தெரிவிச்சிருக்கார். ஒருவேளை மத்திய அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துறதா இருந்ததுன்னா திமுக அதை எப்படி எதிர்க்கும்? அது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள். அடிப்படை உரிமை என்பது இந்த அரசாங்கத்தின் தலையீடு மக்களுடைய உரிமைகளில் இருக்கக்கூடாது என்பதற்காக எந்த அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட் என்கிற பகுதி அந்த நாட்டு குடிமக்களை பாதுகாக்கும் பகுதி. பிரிவு 25 என்ன சொல்கிறது? அதை திருத்த முடியாது. அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அரசியல் சாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை இல்லை, பிரிவு 25 மிக தெளிவாக சொல்கிறது. இந்திய குடிமகனுக்கு தன்னுடைய மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை, எந்த மதத்தையும் பின்பற்றும் உரிமை, அந்த மதத்தை பிரச்சாரம் செய்யும் உரிமை, அந்த மதத்திற்காக பாடுபடும் உரிமை இருக்கிறது. அதை தடுக்க முடியாது என்று அரசியலமைப்பு சட்ட பிரிவு 25 சொல்கிறது. மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை என்றால் நான் நாத்திகனாக கூட நான் இருக்கலாம். என்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அப்படி நடந்து கொள்கிற உரிமை அது. என்னுடைய மனசாட்சி எந்த பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதை கடைபிடிக்கும் உரிமை. பொது சிவில் சட்டம் என்பது இதற்கு மாறானது. இது என்னுடைய மனசாட்சியை தாண்டி அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒன்று. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சொல்கிறீங்க மத சுதந்திரம் அப்படிங்கிறத வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மத்திய அரசு நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு பதில் மனுவில் வந்து மத சுதந்திரம் அப்படிங்கிறது பிறரை வந்து மத மாற்றத்துக்கான அனுமதியாக அதை பார்க்க முடியாது, அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மனசு
நான் இந்த விஷயத்தில் என்னுடைய சிந்தனை வேறு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, இந்த நாட்டிலே மதம் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே உள்ளவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. வடக்கே இருந்த மொகாலய மன்னர்கள் அவர்கள் இந்துக்களை அமைச்சர்களாக வைத்து கொண்டார்களே தவிர அவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்களாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன் இந்த நாட்டிலே மக்கள் மதம் மாறினார்கள்? மனு தர்மத்தின் அடிப்படையில் என்னுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வருகிறது. நான் இந்த தெருவிலே நுழையக்கூடாது என்கிறான், நான் இந்த கோயிலுக்குள்ளே நுழைந்து சாமி கும்பிடக்கூடாது என்கிறான். நான் ஒரு வீட்டிலே தண்ணீர் குடித்தால் அந்த நான் குடித்த அந்த கோப்பையை தண்ணீர் தெளித்து அதை எடுக்கிறான். நான் சம்பாதித்து அவர்களுக்காக காசு கொடுத்தால் அந்த காசையில் மேலே தண்ணீர் தெளித்து எடுக்கிற அளவுக்கு என்னை அவமானப்படுத்தும் பொழுது என் தோளிலே ஒருவன் கை போட்டால் அவனோடு சேர்ந்து கொள்வேன். இந்த மதமாற்றங்கள் மேல் சாதியினரின் அவமானத்தால் நடைபெற்றது தான் இந்தியாவில். வேறு யாரும் இந்த மக்களை மதம் மாற்றவில்லை. மேல் சாதியினர் அவமானப்படுத்தினார்கள், வேறு வழி இல்லை. அந்த மதத்திலே என்னை அழைத்து என் தோளில் கை போடுகிறார்கள் என்று போனவர்கள் தான் நீங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எப்படி எதிர்கொள்ளப் போகுது? இதே கூட்டணி தொடருமா இல்லை கூட்டணி இன்னும் வேறு சில கட்சிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கூட்டணி தொடரும், மேலும் கட்சிகள் சேருமா இல்லையா என்பதை அப்பொழுது பார்க்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டணி தொடரும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னேறத்துக்கான வாய்ப்பு? காங்கிரஸ் தலைமையிலே நாங்கள் இயங்குவோம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். ராகுல் காந்தியை அடுத்த பிரதமராக வேண்டும் என்று ஏற்கனவே எங்கள் தலைவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அந்த நிலைப்பாட்டிலும் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையுமே கூட பாஜக திரும்ப ஆட்சி வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருக்காங்க, எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது? கட்டாயமாக இல்லை. மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்திய மக்கள். ஊடகங்களிலே அந்த தகவல், அதாவது சமூக வலைதளங்களிலே வராமல் இருக்கலாம். வேலை வாய்ப்பு இல்லை. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாய சட்டத்தின் மூலம் விவசாயிகளை அழிக்கிற முயற்சி நடைபெற்றது. இன்றைக்கு கூட ஒரு உத்தரவு, எந்த மாநிலத்திலிருந்து விளைபொருள்களை வேறு மாநிலத்துக்கு எடுத்துச் சொல்கிற உரிமையை கொடுக்கிறது ஒன்றிய அரசு. காரணம், இவர்களால் இவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் செய்ய முடியாததை மற்ற மாநிலங்களிலிருந்து அபகரித்துக் கொள்ளும் முயற்சியாக இன்றைக்கு பஞ்சாப் அரசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விவசாய சட்டம், விவசாய பொருள்களை, வேளாண் விளைபொருள்களை யாரிடம் விற்க வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடி அதன் மூலம் வேறு வழி இல்லாமல் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். 150% குறைந்தபட்ச ஆதாய விலையை தருகிறேன் என்று நாடாளுமன்றத்திலே வாக்களித்து விட்டு இன்றைக்கு அது குறித்து பேசாமல் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று பிரதமரே வாக்குறுதி அளித்தார். இன்றைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை தருகிறோம் என்று சொல்கிறார். 0.5%. இப்படி என்றால் இவர் அறிவித்த அறிவிப்புகள், இவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் பொய்த்து போயிருக்கிறது. இது எல்லா மாநில மக்களுக்கும் தெரிகிறது. இவர்கள் ஆட்சியில் இருந்த கர்நாடகத்திலே தோற்று போனார்கள், மத்திய பிரதேசத்திலே தோற்று போனார்கள், ராஜஸ்தானிலே தோற்று போனார்கள். பிறகு அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து, மிகப்பெரிய அளவில் விலை கொடுத்து வாங்கி அவர்களை கட்சி மாற செய்து பிறகு 2 மாநிலங்களிலே ஆட்சி அமைத்தார்கள். ராஜஸ்தானில் அந்த முயற்சியும் தோற்று போனது. எனவே இவர்கள் மக்கள் இவர்களை முழுமையாக ஆதரிக்கின்ற காலம் போய் இப்பொழுது மக்கள் ஆதரவை இழந்து இந்த தேர்தலை வேறு எப்படி சந்திப்பது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். எனவே இது 24 அவர்கள் எளிதாக வெற்றி பெற்றுவார்கள் என்று அவர்கள் நம்பினால் ஏமாந்து போவார்கள். ஒருவேளை இந்த கணிப்புகளெல்லாம் தாண்டி பாஜக வெற்றி பெற்றதுன்னா தான் இந்தியாவோட அரசியல் அதோட போக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்தியா இலங்கை போல் பொருளாதார ரீதியாக பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படும். வளர்ச்சி இருக்காது. பொருளாதாரம் படு பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. 10 பணக்காரர்கள் இந்த நாட்டிலே மிக பெரிய இடத்தில் இருக்க 10 பணக்காரர்கள், அதில் ஒருவர் உலகத்திலேயே 3வது இடத்திலே உள்ள பணக்காரர் என்ற பெருமையெல்லாம் இவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த 10 பணக்காரர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வங்கிகள் தள்ளுபடி செய்திருக்கின்றன.
அந்த கடன் என்னை போன்ற உங்களை போன்ற சாமானிய மக்கள் 100,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் என்று முதலீடு வங்கியில் முதலீடு செய்து அதில் வருகிற 500,000 வட்டி பணத்திலே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுடைய பணம். இங்கே கல்விக்காக கடன் வாங்கினால் கழுத்தை பிடிக்கிறார்கள். பெரிய பணக்காரர்களுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்கிறார்கள். எனவே இவர்கள் பெரிய முதல பண முதலாளிகளின் அடிமைகள் என்பதை காட்டிக் கொள்கிறார்களே தவிர வளர்ச்சிக்கான எந்த பணியையும் அவர்கள் செய்யவில்லை, அதற்கான திட்டமிடலே இல்லை. எந்தெந்த தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள் சரியாக இயங்குகிறதோ அவற்றையெல்லாம் தனியாரிடம் விட்டுவிட முயற்சி செய்கிறார்கள். எனவே இவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக இல்லை, மக்களின் நல்வாழ்வுக்காக இல்லை. ஒரு சில பணக்காரர்களுக்கு ஏஜென்ட் வேலை செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி.